வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பாடம் 5, சுற்றுச்சூழலை மதித்து நட. இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதை சிறுவர்களாகிய நீங்கள் சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடப்பகுதி. சுற்றுச்சூழலை மதித்து நட. சுற்றுச்சூழல் என்பது மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு ஏற்ற இடம்தான் இந்த பூமி அல்லது புவி மண்டலம். இந்த புவி மண்டலம் சீராக இயங்க 5 வகையான ஏற்பாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 ஏற்பாடுகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையன. சரி, இப்போ நாம் பாடப்பகுதிக்கு போகலாம். அது ஒரு சிறிய நகரம். அந்த சிறிய நகரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. எல்லா இடங்களிலும் காங்கிரீட் கட்டிடங்கள் வந்துவிட்டன. பள்ளி செல்லும் சிறுவர்கள் அந்த நகரத்தில் அதிகமாக இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் வெறுப்பு. ஏன் அப்படின்னா, விளையாட இடமில்லை, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது, எங்கு பார்த்தாலும் இறைச்சலாக இருந்தது. விளையாட நேரம் இருந்தோம், இடம் இல்லாததால் ஆசையோடு அவர்கள் விளையாட முடியவில்லை. பக்கத்து பூங்காவில் விளையாடச் சென்றனர். விளையாடி சிறுவர்கள் சில ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. ஒரே சண்டை சச்சரவு. எங்கு செல்வது என சிறுவர்கள் யோசித்தனர். அதனால் அருகிலிருந்த சிறு கிராமத்திற்கு செல்லலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. ராமு என்ற குடியானவனோட வயல் அங்கே இருந்தது. குடியானவன் அப்படின்னா விவசாயி. ராமு அப்படிங்கிற விவசாயியோட வயல் அங்கே இருந்தது. அவனோட வயலில் நிறைய காய்கறிகளை பயிரிட்டிருந்தான். சிறுவர்கள் விளையாட இடம் கிடைத்த சந்தோஷத்தில் கண்மண் தெரியாமல் விளையாடி சென்ற இடமெல்லாம் மிதித்து ஓடி காய்கறிகளை தாறுமாறாக நசுக்கினாங்க. பந்தை எடுத்தபடி பேசிக்கொண்டே காய்கறிகளை, சிறு செடி கொடிகளை இம்சை செய்தனர். காய்கறி தோட்டம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அந்த போக்கிரி சிறுவர்களில் கண்ணன் என்ற சிறுவன் மிகவும் பொல்லாதவன். அவன் ஈவு இறக்கமின்றி வயலை நாசம் செய்வதில் ஆசை கொண்டவன். செடிகளுக்கும் உயிர் உண்டு என்பதை அறிவானோ அறிய மாட்டானோ என்று அந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் ரொம்ப வருந்தினர். வழக்கம் போல் கண்ணன்கிற சிறுவன் பந்தை தேட செல்கிறான். அப்போது எல்லா செடிகளும் சேர்ந்து அவனுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னுட்டு முடிவு பண்ணுதுங்க. பந்து விழுந்த உடனே முட்டைக்கோஸ் வந்து வழி தாங்காது பெரிய இலைகளை கொண்டு பந்தை எடுத்து மறைத்து வைத்தது. பந்து விழுந்ததை பார்த்தான் கண்ணன். எங்கு தேடியும் பந்து கிடைக்கவில்லை. எல்லா சிறுவர்களும் அங்கே கூடினர். திடீரென்று ஒரு குரல் அவர்களை அழைத்தது. சுற்றி சுற்றி பார்த்தார்கள், யாரும் இல்லை. திடுக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கினர். பாகர்குடியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பாகர்கை சொல்லுது, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? உங்கள் கால் பட்டால் செடிகள் நசுங்கும் என்பது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? உங்கள் கால் பட்டால் செடிகள் நசுங்கும் என்பது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாகர்கை கேட்குது. அடுத்து முட்டைக்கோசும் கேட்குது. திமிர் பிடித்த சிறுவர்களே, உங்களைப் போல நாங்களும் வாழ்கிறோம். தினமும் எங்களை மிதித்து கொள்கிறீர்களே, எவ்வளவு வலிக்கிறது தெரியுமா? எங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை நீங்கள் ஏன் உணரலை அப்படின்னு முட்டைக்கோசும் கேட்குது. கண்ணன் சொல்கிறான், நாங்கள் நடக்கிறோம், ஓடுகிறோம், நீங்கள் ஒரே இடத்தில் தான் இருக்கிறீர்கள், எங்களைப் போல எப்படி இருப்பீர்கள் அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அதுக்கு தக்காளி சொல்லுது, நாங்கள் சின்ன விதையிலிருந்து செடிகளாக வளர்கிறோம், ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எங்களால் செல்ல முடியாது அப்படின்னு தக்காளி சொல்லுது. கண்ணன் கேட்குறான், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அதுக்கு கத்திரிக்காய் சொல்லுது, நாங்கள் வேரிலிருந்து தண்ணீரை பெறுகிறோம், எங்கள் வேர் பூமிக்கு அடியில் தண்ணீரை தேடி செல்லுது அப்படின்னு கத்திரிக்காய் சொல்லுது. சிறுவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு எதுவும் புரியல, மேலும் சொல்லுங்க அப்படின்ட்டு. அடுத்து பீக்கங்காய் சொல்லுது, எத்தனை முறை என்னுடைய இலையெல்லாம் கிள்ளி எரிஞ்சிருப்பீங்க, எனக்கு வலி தாங்க முடியவில்லை, உங்களுக்கு இரக்கம் இல்லையா அப்படின்ட்டு பீக்கங்காய் கேட்குது. அடுத்து வெண்டைக்காயும் கேட்குது, நீங்கள் என்னை மிகவும் விரும்பி சாப்பிட்றீங்க, ஆனால் எனது மஞ்சள் பூக்களை சிதைத்து விட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் புதிய சத்துள்ள காய்கறிகளை தருகிறோம், ஆனால் நீங்களோ எங்களை மதிக்கிறதில்லை அப்படின்னு வெண்டைக்காயும் சொல்லுது. கண்ணன் சொல்கிறான், இனிமே நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், தெரியாமல் இவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், இனி பயிரிடாத நிலத்தில் மைதானத்தில் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான்.
சிறுவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சுவையான காய்கறிகளை உண்ணுகிறோம், ஆனால் அவை எங்கிருந்து கிடைக்குது, எப்படி உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இனி எங்கள் வீட்டில் காய்கனிகளை நாங்கள் பயிர் செய்வோம் அப்படின்னுட்டு மற்ற சிறுவர்களும் சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு வயல் வரப்புகளின் மேலிருந்த இலைகளிடமிருந்து ஒரு ஓசை வந்தது. இலைகள் சொல்லுது, நல்லது சிறுவர்களே, சில காய்கறிகள் பூமிக்கு அடியில் விளைகின்றன, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு இலைகள் கேட்குது. சிறுவர்கள் சொல்கிறாங்க, எப்படி ஆச்சரியமாக இருக்குது, என்னென்ன விளைகின்றன அப்படின்னுட்டு சொல்லுங்க அப்படின்னு சிறுவர்கள் கேட்குறாங்க. இப்போது நம்ம பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் அப்படின்னா என்னென்ன? முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, இஞ்சி, இது எல்லாமே பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள். பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகள் என்னென்ன அப்படின்னா, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், கத்தரிக்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகள். முள்ளங்கி சொல்லுது, நான் பூமிக்கு அடியில் இருக்கிறேன், என்னுடைய இலைகள் மண்ணிற்கு மேலே இருக்குது. உருளைக்கிழங்கு, இஞ்சி, சக்கரவள்ளி கிழங்கு, பூண்டு, வெங்காயம், கேரட், பீட்ரூட், இவை எல்லாமே பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள். இதை எல்லாமே கேட்டதும் சிறுவர்கள் வந்து அதிர்ச்சி அடைந்தாங்க. தங்களது தவறான செயலுக்கு தலை குனிந்தார்கள். காய்கறிகளிடம் மனதார மன்னிப்பும் கேட்டனர். இனி கவனமாக இருப்போம், உங்கள் மீது அதிக கவனம் வைப்போம் அப்படின்னு வாக்குறுதியும் அளித்தார்கள். காய்கறிகளும் மகிழ்ச்சி அடைந்தன. இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது. இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன். இதற்கான பதிலை எழுதி 5ஆம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.